வணக்கம் நண்பர்களே, சீல்ஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாமா? பெரிய வெங்காயம், அரைத்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, லெமன், தயிர், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், வெண்டைக்காய், எண்ணெய். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் அதுல 1/2 கிலோ வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு அது ஒரு கிளீன் கிளாத்ல நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. சோ அப்போ உங்களுக்கு அந்த வளவளப்பு இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. சோ இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதே கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் பூண்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுல 3 தக்காளிய அரைச்சு சேர்த்துக்கோங்க, தண்ணியே விடாம. அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதுல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதுல நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச வெங்காயமும் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மசாலால கோட் பண்ணி விடுங்க.
இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை வேக விடுங்க. இப்ப இத ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்ப அதுல 1/2 லெமனை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வெண்டைக்காய் மசாலாவை நீங்க சப்பாத்தி, நான் இது கூட வச்சு சாப்பிடலாம். சோ இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, இது நாம இப்ப பிளேட் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் மசாலா இப்போ ரெடி. இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.